அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 30 தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, அதிலிருந்து நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேபிள் அதை போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்றத உங்களுக்கு செல்ஃபாக நீங்களே அனலைஸ் செய்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் நிறையா வந்தே பாரத் ரயில்கள் வந்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 75 வந்தே பாரத் ரயில்கள் விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாகவே நிறையா கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் வந்து, போன வாரம் கூட ஒரு வந்தே பாரத் பார்த்தோம், இப்போ ஒரு வந்தே பாரத் மேலும் ஒரு விடப்பட்டிருக்குது அஸ்ஸாம் மாநிலத்தில். இது 8வது வந்தே பாரத் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி 18. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 18வது வந்தே பாரத் ரயில் எங்கு, 17வது எங்கு, 16வது எங்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துகளை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 18வது விடப்பட்டிருக்குது. எங்கேருந்து எங்கே சார் அப்படின்னா, கவுஹாத்தி அஸ்ஸாம்லேருந்து நியூ ஜல்பைகுரி மேற்கு வங்கம், இதுக்கு இடைப்பட்ட இதில் தான் விடப்பட்டிருக்குது. இது வந்து வடகிழக்கு பிராந்தியத்தினுடைய முதலாவது வந்தே பாரத் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதலாவது வந்தே பாரத் ரயில், இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம வந்தே பாரத்தை பற்றி நிறையா தடவை பார்த்துருக்கோம். இது வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு இது. சென்னை ஐசிஎஃப் ஃபேக்டரியில் வந்து இது தயாரிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சதான். அது மட்டும் இல்லாமல் 160 கிலோமீட்டர்லேருந்து 180 கிலோமீட்டர் வேகத்திற்கு வந்து செல்லக்கூடியதாக இந்த வந்தே பாரத் ரயில்கள் அமைகிறது. ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவினுடைய அந்த ரயில் தண்டவாளங்கள் அதில் வந்து இப்போ எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னா, 80லிருந்து 90 கிலோமீட்டர் தான், அதனால் ஸ்பீடு போக முடியுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 2வது கொஸ்டின். தமிழகத்தில் எந்த ஆண்டுக்குள்ள வந்து $1 trillion பொருளாதாரத்தை எட்ட இலக்கு வைக்கப்பட்டிருக்குது? $1 trillion பொருளாதாரத்தை அமெரிக்க டாலர், ஓகேங்களா, பொருளாதாரத்தை எட்ட எப்போ இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா 2030 ஆண்டு. ஓகேங்களா? என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து 1 trillion அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா, 100,000 கோடி அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 1 அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு இப்போ சமீபத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 82 ரூபா. ஓகேங்களா? 82 ருபீஸ் வந்து இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தோம்னா 80 லட்சம் கோடி, 80 லட்சம் கோடி ரூபாய் தான் வந்துட்டு தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த இலக்கு வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த இலக்கை அடைய 23 லட்சம் கோடி முதலீடு வந்து மேலும் வந்து தமிழகத்திற்கு தேவை. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம இது ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்ற முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதற்கான வரைவு திட்டப்பணியை ஆல்ரெடி வந்து பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் அப்படின்ற ஒரு குரூப்புக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின். இது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு வினாவாக தான் இருக்கும். நேற்று நள்ளிரவு எல்லாருமே மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? 16வது ஐபிஎல் T20 போட்டியில் வெற்றி பெற்ற அணி இது. நம்மளுக்கு தெரிஞ்ச மிகவும் பிடிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வந்துட்டு இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? எந்த அணியை எதிர்த்து அப்படின்றது, குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்ற அணியை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து இது இந்த கோப்பையை வந்து எத்தனை முறை வாங்குறாங்க அப்படின்னா, 5வது முறை வந்து வாங்குறாங்க. இதில் வந்து அதிக ரன்கள் சுமன் கில் அப்படின்றவர் 17 போட்டிகளில் அடிச்சிருக்கிறாரு. அதிக விக்கெட் முகமது சமி, 28 விக்கெட் எடுத்திருக்கிறாரு 17 போட்டில். இந்த அதிக ரன்கள் அடித்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதிக விக்கெட் எடுத்து என்ன சொல்லுவாங்க, பர்பிள் கேப் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க அந்த போட்டி முடிந்து அந்த இது வரைக்குமே வந்து அந்த கேப்பில் தான் இருப்பாங்க. எல்லா டீமுக்கும் வந்து ஒரு செப்பரேட் கேப், சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா எல்லோ கலர் கேப் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்துட்டு இதில் யாராவது ஒருத்தங்க வந்து அதிக ரன்களோ அதிக விக்கெட்டோ எடுத்தால் இந்த மாதிரி ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப்பை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது யுவ சங்கம் என்பது யாருக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னா, யுவ சங்கம் என்பது மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இது என்ன சார் அப்படின்னா, இது மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். மத்திய கல்வி அமைச்சகத்தால் வந்து மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு மாணவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க, சுற்றுலா மாதிரி அழைத்து சென்று அந்த பகுதியினுடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ளும்படி செய்கிறது இந்த ஒரு திட்டம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் திட்டம். இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் வந்து 22 மாநிலத்தை சேர்ந்து 1200 மாணவர்கள் வந்து பயன்பெற்றுள்ளதாக வந்து பேப்பரில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதனுடைய ஃபேஸ் 1 வந்து பிப்ரவரியிலிருந்து மார்ச் 2023 வரைக்கும் நடந்துச்சு. அதே மாதிரி ஃபேஸ் 2 ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. அதனால தான் வந்து நம்ம இதை பார்க்குறோம். ஃபேஸ் 3 முடியும் போது நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து 5வது கொஸ்டின்.
கோவா மாநிலம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், சுற்றுலானாலே கோவா தான், ஓகேங்களா. கோவா மாநிலம் எந்த ஆண்டு உருவானது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. ஆப்ஷன் பி 1987. ஓகே, அப்போ வந்து 1987 எந்த ஆண்டு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எந்த நாள் அப்படின்னா மே 30 இன்றைக்கு தான். எந்த சட்ட திருத்தத்தின் கீழ் வந்து கொண்டு உருவானது இந்த மாநிலம்னா, 56வது சட்ட திருத்தத்தின்படி. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு மாநிலத்தினுடைய உருவாக்க தினம் எந்த மாநிலமாக இருக்கட்டும், அந்த மாநிலத்தில் ஒரு உருவாக்க தினம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மற்ற மாநிலங்களில் உள்ள ஆளுநர் மாளிகையிலும் அது கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்ற திட்டம், ஓகேங்களா. கோவாவை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவிலே வந்து பரப்பளவில் சிறிய மாநிலமாக இருக்கிறது எது அப்படின்னா கோவா தான். மக்கள் தொகையில் இந்தியாவில் 4வது இடத்துல இருக்குது, அதாவது சிறிய குறைவான மக்கள் தொகை, ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. குறைவான மக்கள் தொகையில் கடைசியிலேருந்து பார்த்தோம்னா 4வது இடத்துல வந்து கோவா இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலே தனிநபர் வருமானத்தில் முதலிடம் இருக்கிறது கோவா தான். கோவாவினுடைய தலைநகர் பானர்ஜி அப்படின்றது நம்ம கோவாவினுடைய சிஎம்ஓ ஆளுநர் ஆல்ரெடி போட்டிருக்கோம், தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, அடுத்து 6வது க்வெஸ்சன், எந்த நாடு வந்து தனது நாட்டினுடைய முதல் பயணிகள் விமானத்தை வந்து தற்போது தயாரித்திருப்பதாக வெளியிருக்குது அப்படின்னா சீனா. சீனா தான் வந்துட்டு தற்போது முதல் பயணிகள் விமானத்தை சொந்த நாட்டிலே தயாரித்ததாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. இது வரைக்கும் வந்து அவங்க அண்டை நாடுகளுடைய விமானங்களை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து பயணிகளுக்கான தனியாக விமானம் தயாரிச்சிருக்கிறாங்க. என்ன ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா C-19 அப்படின்றது. இதை தயாரித்த நிறுவனம் கோமேக் அப்படின்ற ஒரு நிறுவனம், ஓகேங்களா. அடுத்தது 7வது க்வெஸ்சன், உலக செரிமான ஆரோக்கிய தினம், உலக செரிமான ஆரோக்கிய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா May 29, ஓகேங்களா. இதற்கான தீம் என்ன சார் அப்படின்னா, யூர் டைஜஸ்டிவ் ஹெல்த்தை ஹெல்த்தி கட் ஃப்ரம் த ஸ்டார்ட். என்ன இதில் பொருள் படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 40 வயசு இல்லை 45 வயசுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், டயட் இருக்கும், சில உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜிஷன் ஆகாமல் அது நம்மளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 45+ இருக்கிற லைட்டான உணவுகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்போம். இதில் என்ன சொல்ல வர்றாங்க இந்த தினத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை வந்து முதலிருந்தே எடுங்க, ஒரு 20-25 வயசுகள்லேருந்து உங்கள் ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்தே அந்த மாதிரி சிஸ்டத்தை எடுத்திங்கன்னா உங்கள் குடலும் உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க, ஓகேங்களா. அடுத்தது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 8வது துணைவேந்தர் வந்து தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுங்க. 11வது துணைவேந்தர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு, யார் அப்படின்னா டாக்டர் கே நாராயணசாமி என்பவர் வந்து நியமித்து ஆளுநர் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு, ஓகேங்களா. இவர் எங்கே இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கிறார் அப்படின்னா, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் கல்லீரல் பிரிவு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறார். இவர் ஆல்ரெடி தமிழக அரசு விருது வாங்கியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா 10வதாக இருந்தவர் சுதா சேசையன் அவர்கள், ஓகேங்களா. இந்த டாக்டர் கே நாராயணசாமி அடுத்த 3 வருடம் ஒர்க் பண்ண இருக்கிறாரு, ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு என்ன இதில் இன்னொரு க்வெஸ்சன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோம், ஸோ அதை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 9வது க்வெஸ்சன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய புதிய ஆணையராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா சிவிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதனுடைய ஆணையராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கான குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் வந்து இவருக்கு செஞ்சு வச்சிருக்கிறாரு. சிவிசி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்தோம். அதுக்கான விளக்கம் என்னென்னா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்றது. இவர் வந்து 1988 அஸ்ஸாம் மேகாலயா பிரிவினோட ஐஏஎஸ்ஸாக ஜாயின் பண்ணார். உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, சிவிசி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றத சொல்லுங்க. 5வது, உலக ஆயுர்வேத திருவிழா வந்து எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி திருவனந்தபுரம், கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் தான் இப்போ உலக ஆயுர்வேத திருவிழா வந்து நடைபெற இருக்குது. டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு 2023 எண்டில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. தீம் என்ன அப்படின்னா, எமர்ஜிங் சேலஞ்ச் இன் ஹெல்த் கேர் அண்ட் எ ரீசர்ஜென்ட் ஆயுர்வேதா அப்படின்றது, ஓகேங்களா. அடுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். 101வது மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து நடந்திருக்குது, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதமர் அவர்கள் வந்து வானொலியில் உரையாற்றுவார். அதை வந்து மன் கி பாத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் வந்து என்னென்னா மனதின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், 100வது இதில் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஓகேங்களா. இதில் முக்கியமான சில பாயிண்ட்டுகள் அவர் சொல்லியிருக்கிறார், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். மாவட்டந்தோறும் வந்து 1,000 ஏரிகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இலக்கு வச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி வந்து ஒரு 50,000 ஏரிகள் உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஓகேங்களா. சென்னையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தில் அனைத்தும் சாத்தியம் அப்படின்ற பெயரில் ஒரு அருங்காட்சியகம் தொடங்கப்பட இருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கிறார், அதை பாராட்டியிருக்கிறார், ஓகேங்களா.
அடுத்து துருக்கியின் அதிபராக வந்து ரிஷப் தயிப் ஏர்போகன் அப்படின்றவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. 52% ஓட்டு வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு. 5வது முறையாக வெற்றி பெற்றுள்ளதாக தெரியப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ டெப்த்தாக ஆழமாக எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் எண்டு பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம அடுத்தடுத்த வீடியோகளை பார்க்கலாம். தேங்க்யூ.